ஹலோண்ணா. ஹலோ, உங்க பேரு? என் பேர் ராஜாராம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சிவகாசி. ரொம்ப நல்லா இருந்தது, போட்டு காட்டினாங்க, அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க, எனக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் நான் அதில் ஒன்று எடுத்துருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸா நீங்க பர்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அதோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபோன் கால்லயே நீங்க கேட்டுக்கிட்டு டைரக்டா லைவா வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம இட்டாலி ரோமுக்கு எல்லாம் நம்ம ப்ராடக்ட் அனுப்பியிருக்கோம். அந்த வீடியோ கூட நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேஃப் அண்ட் செக்யூரா போய் ரீச் ஆயிருக்கு பெரிய மாடல் கூட. உங்களுக்கு என்ன மாடல் வேணாலும் வெளியிடத்துல இருந்தீங்கன்னா கூட நம்ம டெலிவரி பண்றதுக்கு பாசிபிள் தான். அதுக்கு ஈக்குவலா சேஃப் அண்ட் செக்யூரா நாங்கள் பார்சல் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இங்க நாங்க நேரா வந்து லைவா உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா கூட நாங்க பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்லையும் உங்களுக்கு கன்வீனியா இருக்கிற டைப் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணித்தரோம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட அவைலபிள் தான். நாங்களே டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு டெமோலாம் காமிச்சிட்டு கூட உங்ககிட்ட ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வாங்கிக்குவோம். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன அட்வான்ஸ் அமௌண்ட், நாங்கள் வர்றதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் பண்ணால் மட்டும் கூட நீங்கள் போதும், ப்ராடக்ட் டைரெக்டாக நாங்களே கொண்டு வந்துடுவோம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் தான். அதே மாதிரி ப்ராடக்ட் இங்கேருந்து அனுப்பணும்னா கூட நான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக பார்சல் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின், பஸ் அதுக்கப்புறம் கொரியர் இந்த மாதிரி நிறைய ஷிப்மெண்ட் பாலிசி இருக்கு. ஸோ அதில் மூலமா உங்களுக்கு அனுப்பி விட்டுடலாம். இதுவரை நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி அனுப்பியிருக்கோம், சக்சஸ்ஃபுல்லாக ரீச் ஆயிருக்கு. 99% வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க டைரக்டா லைவா வந்து செக் பண்றதா கூட நீங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கிட்ட லைவ் டெமோவும் பாசிபிள் தான். ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அப்புறம் டெலகிராம் பேஜ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே லிங்க் கீழே தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போற வீடியோஸ் வந்து டைரக்டா உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வாங்குறதுக்கு ஐடியா இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வரும்போது அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹோம் தியேட்டரை பற்றி ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்தா நீங்க புது ப்ராடக்ட் எடுக்கும்போது கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம வீடியோல ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்து ஒரு யூஸ் ஆகும். அதுக்காக சொல்றது. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா கடைசி வரைய பாருங்க. நம்ம சேனல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கான மாடலுக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ரெண்டு வேரியண்டான ஹோம் தியேட்டர் தான் நம்ம டெமோ பார்க்க போறோம். அதுல ஒண்ணுதான் இந்த லாகிடெக் 5.1. ஆல்ரெடி நம்ம லாகிடெக்ல THX சர்டிபிகேட் பெற்ற ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் பத்தி நம்ம ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கோம் வீடியோல. அது நிறைய பேர் இந்த மாடல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 5.1, ஒரு 7000 ப்ராடக்ட் ஹோம் தியேட்டர் ஒரு 5.1 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இது மேக்சிமம் யாருக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் ஹால் இல்ல ஒரு பெட்ரூம், அது நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பெட்ரூமும் ஒரு நார்மல் சைஸ் ஹாலு அந்த மாதிரி ஏரியால வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் இது. இதே இது நீங்க ஒரு ஆஃபீஸோ ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏரியா வச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு கூட நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி, சரௌண்டிங், பேஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாவே கொடுத்துருப்பாங்க. சோனிக்கு ஈக்குவலான ப்ராடக்டாவே இது வந்திருக்கும். அதே மாதிரி இது பெரிய ஹாலுக்கு வந்து சூட் ஆகாது. ஒரு நார்மல் சைஸ் ஹால், ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் பயங்கரமா சூட் ஆகும். இது மேக்சிமம் ஒரு லேப்டாப், கம்ப்யூட்டர் கனெக்ஷன், மானிட்டர் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி டிவைசஸ்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். அதே மாதிரி நீங்க டிவியில கனெக்ட் பண்றதாலும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு 30-40-43 inches அந்த மாதிரி உள்ள டிவிக்கு வந்து நல்லாவே சூட் ஆகும். அதுக்கு மேல உள்ள டிவிக்கு கொஞ்சம் பெரிய ஹோம் தியேட்டர் போட்டாதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட்ஜெட் செக்மெண்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு 5.1. சரௌண்டிங் எனக்கு வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது, நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயங்கரமா சூட் ஆகும். அவங்களுக்கான மாடல் தான் இது.
பேஸ் வந்து குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பட்ஜெட்டுக்கான பேஸ் தான் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 7000 ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு ஃபோர் செட்டு வேணும், ஒரு 5.1 வேணும், நல்ல சரௌண்டிங் வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும், அதுக்கு வந்து சூட்டாக ரொம்ப சூட்டாக இருக்கும். இதில் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணலான்றத கேமிங் டிவைஸ் மொபைல் ஃபோனு அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு 5 சரௌண்டிங் பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அவுட்புட் வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்ஸ் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றத பட்டன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது எப்படிலாம் கனெக்ட் பண்ணணுன்ற ப்ராடக்ட் கேட்லாக் வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராடக்டோட கேட்லாக், ரெண்டு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர். ஓகேவா, ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு 2.5 inches ட்ரே கொடுத்துருக்காங்க, ஒரு டியூட்ரோட கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஸ்பீக்கர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் கண்ட்ரோலும் ஸ்பீக்கர்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போடுற ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வயர் பின்னாடியே வந்திருக்கு, எல்லாமே ஊஃபர் சேர்ந்த பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ ஊஃபர் ஹோல் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி 2.5 inches டிரைவும் ஒரு டியூட்ரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட ஏர் ஹோல் வந்து பேக் சைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வயர் வந்து அவங்களே குவாலிட்டி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. சின்ன வயர் இல்லாமல் நல்லா கனமான வயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் சரௌண்ட் ஸ்பீக்கரு. நீங்க இந்த ஸ்பீக்கர்ஸ் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணலாம், டைரக்டா வால் மவுண்டிங் பண்றதுனாலும் ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2.5 inches வந்து ரெண்டு மிட்ரேஞ்ச் டிரைவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வயர் இவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வயரோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏவிஆர்ஸில் வந்து கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஏர் விண்ட் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, ஒரு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே, குட்டியாக அழகாக காம்பாக்டாக இருக்குது. சப்வூஃபரோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் சப்போட பேஸ் வால்யூம் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோ இன் ஆக்ஸ் வந்து மூணுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டீரியோ ஆக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற டெர்மினல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லாகிடெக்லேயே ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத்தை நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ளூடூத் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட ஆடியோ டெமோ போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்பீக்கர் வயர் கனெக்ட் பண்றது எல்லாமே ஈஸி தான். அதோட கலர் பின்ல அந்த கலர்ல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணா போதும். ஈஸியான கனெக்ஷன்ஸ் தான், யார் வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Almost 100 bangers that day, and every finger felt a trigger. You know, this crusade of yours, it's never gonna end, right? Right? Yeah, you're right. You're right. Ah!
மாடலோட ஆடியோ கேட்டிருப்பீங்க. பேஸ் ட்ரிபிள் சரவுண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. பேஸ் குவாலிட்டி கூட இந்த ரூமுக்கு வந்து இந்த ரூம் சைஸ் வந்து ஒரு 10x12 இருக்கும். இந்த ரூமுக்கும் சூப்பர் மேட்சிங்கா இருக்கு. ரொம்ப ஹை குவாலிட்டியான ஆடியோவும் சரௌண்டிங்கும் பேஸ் இந்த மாடல கிடைக்குது. வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிட்ட கம்பெனி பேக்கிங்கோட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அவைலபிள் இருக்கு. லோ பட்ஜெட்ல 5.1 இவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால வேணுன்றவங்க டிலே பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாடல புக் பண்ணிக்கோங்க. கண்ணில் மகுரமும் மறுக்கண்ணில் மகுரமும் சுமக்கின்ற சுமக்கின்ற அழகியலே.